அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ முகந்தன். போன வீடியோவில் நாம் தினமும் முட்டை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, யாரெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை சாப்பிட்லாம், முட்டையோட மஞ்சக்கரு நல்லதா வெள்ளைக்கரு நல்லதா, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் பிராய்லர் கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டை, வாத்து முட்டை, இது நாளில் எந்த முட்டை சிறந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல பிராய்லர் கோழி முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் கம்பேர் பண்ணுவோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது பிராய்லர் கோழி முட்டை வெள்ளை கலரில் இருக்கும், நாட்டுக்கோழி முட்டை வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை போடுற கோழியோட காதோட கலர். வெள்ளை முட்டை போடுற பிராய்லர் கோழியோட காது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். அதே மாதிரி நாட்டுக்கோழியோட காது சிவப்பு கலரில் இருக்கும், அதனால் அது போடுற முட்டை வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த வெள்ளை பழுப்பு அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் நிறைய கலரில் வந்து முட்டைகள் இருக்குது. ஸோ இந்த முட்டை ஓட்டோட கலரை வந்து நிர்ணயம் பண்ணுறது அந்த முட்டையை போடுற உயிரினங்களோட மரபணு தான். மற்றபடி உள்ள இருக்கிற சத்துக்களுக்கும் கலருக்கும் வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்ததா சத்துக்களை வந்து கம்பேர் பண்ணுவோம். புரத சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து, இது மூணுமே வெள்ளை முட்டையிலையும் சரி நாட்டுக்கோழி முட்டையிலையும் சரி ஏறக்குறைய சமமாக தான் இருக்கு. அதே மாதிரி ரெண்டு முட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய கலோரிகளோட அளவும் ஈக்குவலாக தான் இருக்கு. வைட்டமின்கள், தாது உப்புக்கள் எல்லாமே வெள்ளை முட்டைக்கும் நாட்டுக்கோழி முட்டைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அப்போ எதில் தான் வந்து வித்தியாசம் இருக்கு? இந்த பிராய்லர் கோழிலாம் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையில் வந்து ஒரு ஷெட்டு போட்டு சூரிய ஒளி படாமல் தீவனம் போட்டு தான் வளர்ப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் பக்கம்லாம் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் திறந்து விட்டுருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் தான் வந்து வெளியில் வந்து ஃப்ரீயாக மேயும். அது மாதிரி வந்து வெயிலில் மேயறதுனால நாட்டுக்கோழிக்கு வந்து வைட்டமின் டி வந்து நிறைய கிடைக்கும். அதனால் அது போடுற முட்டையிலையும் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெளியில் மேயும் போது புழு, பூச்சி, இலை, தழன்னு வந்து எல்லாத்தையுமே தான் கொத்தி கொத்தி சாப்பிடும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த புழு பூச்சியெல்லாம் வந்து புரதம் நிறையா இருக்கும். ஸோ அதை சாப்பிட்ற நாட்டுக்கோழி போடுற முட்டையில் பார்த்தீங்கன்னா புரதத்தோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதாவது இந்த வெள்ளை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை ரெண்டுலேயுமே புரதத்தோட அளவு வந்து ஏறக்குறைய சமமாக இருந்தாலும் வெள்ளை முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டையில் வந்து அந்த புரதத்தோட தரம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு வித்தியாசத்தை தவிர பெருசாக வந்து சத்துக்கள் அடிப்படையில் இந்த ரெண்டு முட்டைகளுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு அதோட டிமாண்ட் அதிகமாகிறதுனால நாட்டுக்கோழியுமே வந்து கோழி பண்ணையில் வந்து ஷெட்டு போட்டு தான் வளர்த்துட்ருக்காங்க. அதனால் இந்த கோழி பண்ணையில் வளர்க்குற நாட்டுக்கோழியோட முட்டை வந்து வெள்ளை முட்டைக்கும் அதுவும் வந்து சேம் தான். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஊரில் வந்து வெளியில் வெயிலில் ஃப்ரீயாக மேயிற நாட்டுக்கோழி முட்டை போடுற முட்டை வந்து பெஸ்ட்டு. அது இல்லை அப்படின்னா ரெண்டு முட்டையும் சேம் தான். அடுத்ததாக காடை முட்டையை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கோழி முட்டையை விட காடை முட்டை வந்து சிறந்தது, அதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சராசரியாக ஒரு கோழி முட்டையோட எடை பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம். ஆனால் அதே வந்து ஒரு காடை முட்டையோட எடை வந்து 9-10 கிராம் தான். ஸோ நீங்கள் வந்து கோழி முட்டையும் காடை முட்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோழி முட்டைக்கு 5 காடை முட்டையை வச்சு தான் கம்பேர் பண்ணணும். அப்போ தான் வந்து எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நம்ம வந்து சத்துக்களை கம்பேர் பண்ண முடியும். இந்த டேபிளை பாருங்கள். இதில் வந்து ஒரு கோழி முட்டையை வந்து 1 காடை முட்டை, அதுக்கப்புறம் 5 காடை முட்டை அதோட வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா புரத சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து, இது மூணுமே கோழி முட்டையோட காடை முட்டையில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி கோழி முட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய கலோரிகளோட அளவு வந்து காடை முட்டைகளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் வைட்டமின்களும் தாது உப்புகளும் சம அளவு எடையுடைய கோழி முட்டையை விட காடை முட்டையில் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா காடை முட்டையில் வந்து கோழி முட்டையை விட புரத சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து கம்மியாக இருந்தாலும் வைட்டமின்களும் தாது உப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு டேஞ்சர் இருக்குது. என்னென்னா சம அளவு கோழி முட்டையும் காடை முட்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோழி முட்டையை விட காடை முட்டையில் 2 மடங்கு கொலஸ்ட்ரால் இருக்குது. அதாவது சராசரியாக ஒரு கோழி முட்டையில் வந்து 200 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குன்னா காடை முட்டையில் 400 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் இருக்குது அப்படின்னா காடை முட்டையை கையில் கூட தொட்டுறாதீங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்பெக்டர்ஸும் இல்லை அப்படின்னா கோழி முட்டையை விட காடை முட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் ஒரு கோழி முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து 5 காடை முட்டையை வந்து சாப்பிட்டாதான் அதுக்கான பலனை வந்து பெற முடியும்.
அடுத்ததா வாத்து முட்டையை பற்றி பார்க்கலாம். வாத்து முட்டை வந்து கோழி முட்டையோட அளவுலையும் சரி எடையிலையும் சரி பெருசு. அதாவது கோழி முட்டை வந்து 50 கிராம் அப்படின்னா வாத்து முட்டை வந்து 70 to 80 கிராம் இருக்கும். அதனால ஒரு கோழி முட்டையும் வாத்து முட்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோழி முட்டையோட வாத்து முட்டையில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்துலாம் பார்த்தீங்கன்னா கோழி முட்டையோட 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வைட்டமின்களும் தாது உப்புகளும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயுமே கொலஸ்ட்ரால் அளவு வந்து ரொம்பவே அதிகம். நீங்கள் வந்து ஒரு கோழி முட்டையும் ஒரு வாத்து முட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கோழி முட்டையோட வாத்து முட்டையில் 3 மடங்கு கொலஸ்ட்ரால் இருக்குது. கோழி முட்டையில் வந்து 200 மில்லிகிராம் இருக்குது அப்படின்னா வாத்து முட்டையில் 600 மில்லிகிராம் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், உங்களுக்கு கொலஸ்ட்ராலோ இல்லை வந்து இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாத்து முட்டையுமே வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ ஓவராலாக வந்து கம்பேரிசன் இந்த டேபிளில் பாருங்கள். புரத சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏறக்குறைய கோழி முட்டை, காடை முட்டை வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் வாத்து முட்டையில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வைட்டமின்கள் வந்து கோழி முட்டையோட காடை முட்டையில் அதிகமாக இருக்குது, காடை முட்டையோட வாத்து முட்டையில் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் வந்து கோழி முட்டையோட காடை முட்டையிலையும் வாத்து முட்டையிலையும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா கோழி முட்டையை விட காடை முட்டையிலையும் வாத்து முட்டையிலையும் வைட்டமின்களும் தாது உப்புகளும் அதிகமாக இருந்தாலுமே கொலஸ்ட்ரால் வந்து 2-3 மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால கோழி முட்டையை வந்து சாப்பிடலாம். அந்த கோழி முட்டையிலையுமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஊரில் வந்து வெளியில் ஃப்ரீயாக மேயிற நாட்டுக்கோழி முட்டை வந்து பெஸ்ட்டு. சப்போஸ் அது மாதிரியான முட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பிராய்லர் கோழி முட்டையும் சரி நாட்டுக்கோழி முட்டையும் சரி எது வேணாலும் சாப்பிடலாம். இந்த வீடியோவில் நாம் எந்த முட்டை சிறந்ததுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு முட்டை சம்மந்தமாக என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.